இங்க பாருங்க மனுஷனா போறதுதான் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் மனதை அதன் போக்கில் செயல்பட விட வேண்டும் ஏன் பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது நிம்மதியான தூக்கம் இல்ல ஏன் நிம்மதியான தூக்கம் இல்ல ஏன்னா நிம்மதியான எண்ணம் இல்ல ஏன் நிம்மதியான எண்ணம் இல்ல மனம்னா என்னன்னு புரியல மனம்னா ஏன்னு புரியல யாரும் சொல்லி தரல ஏன் யாரும் சொல்லி தரல எவனுக்கும் தெரியல எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஆஃப் பண்ணி உங்களை நேர்படுத்தி நெறிப்படுத்தி உங்களை நம்ப வச்சு அதை பயணம் பண்ண வைக்கிறதுக்குள்ள நம்ம கஷ்டம் ஐயோ தம்பிக்கு வணக்கம் அக்டோபர் 15 கிளாஸ் அட்டன் பண்ணி தீட்சை வாங்கினோம் தம்பி நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறீங்க உலக மக்கள் உலக வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்வு அடையிறதுக்கும் வீடியோஸில் நிறைய கருத்துக்களை எளிதாக அனைத்து தரப்பினரும் புரியும்படி சொல்லியிருக்கிறீங்க அன்னதானம் தபம் கருணையை பற்றி மிக புரியும்படி சொல்லியிருக்கிறீங்க உங்கள் தவ ஆற்றலை மக்களுக்காக செலவழிச்சிருக்கிறீங்க ரொம்ப நன்றி தம்பி மிக்க நன்றி அந்த குருவரலும் திருவரலும் எப்போதும் நல்லபடியாக வச்சிருக்க நான் அந்த இறைவனை வேண்டுகிறேன் நன்றி தம்பி குருவேஸ்வரனும் யாரெல்லாம் இன்பம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பண்ண வேண்டிய மாபெரும் விஷயம் என்னென்னா மனதை அதன் போக்கில் செயல்பட விட வேண்டும் செயலாக கன்வெர்ட் பண்ணிடக்கூடாது சிந்தனைக்கு வரணும் நல்லதா கெட்டதான்னு அதுக்கப்புறம் தான் செயலுக்கு வரணும் மனசுல தோன்றதெல்லாம் செயலுக்கு மாத்திட்டீங்கன்னா என்னாகும் அடி உழுகும் ரோட்ல போவீங்க அழகா ஒரு பையனை பார்ப்பீங்க அழகா ஒரு பொண்ணை பார்ப்பீங்க முத்தம் கொடுக்கணும்னு தோணும் உங்க மைண்டு சொல்லுது போய் கொடுத்துருவீங்களா நீங்க கொடுத்தா என்ன ஆகும் ஜெயிலுக்கு போன அடுத்த நாள் நீங்க போக்ஸ் சொல்லத்துக்கு உள்ள போட்டுருவாங்க அப்ப முத்தம் கொடுக்கணுன்றது மனதினுடைய குணம் நல்லதா கெட்டதான்னு யார் ஆராய்ச்சி பண்ணணும் சிந்தனை அந்த புத்தி ஆராய்ச்சி பண்ணணும் நல்லதா கெட்டதான் சிந்தனை ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் யார் செயல்படுத்தணும் ஆக்டிவிட்டி செயல்படுத்த வேண்டும் புரிஞ்சுதா கிளியரா இருக்கா மனம் என்பது சரணாகதி நிலையில் இருக்கும் போது மட்டும்தான் நீங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லாம வாழ்வீங்க இல்லைன்னா படுத்தா தூக்கம் வராது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்துச்சுன்னா சாப்பாடு சரியா செரிமான ஆகாது சாப்பாடு எப்போ சரியா செரிமான ஆகலையோ மலச்சிக்கல் வரும் எதனால மனம் சரியா செயல்படாதனால எங்க வருது மலச்சிக்கல்ல வருது மலச்சிக்கல் வந்ததுன்னா பைல்ஸ் வரும் மலச்சிக்கல் மரணச்சிக்கல் ஒரு கட்டத்துல பைல்ஸ் வந்துச்சுன்னா கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம் மலச்சிக்கல் மரணச்சிக்கலா எப்படி மாறும் முதல்ல இந்த முட்டி வலிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ரைட்டு முதுகு வலிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் தலையில் பின்னாடி வலிக்க ஆரம்பிக்கும் இந்த மூணு வலி வருதுன்னா ரைட்டு உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஹார்ட் அட்டாக் உண்டான அறிகுறிகள் எங்க ஆரம்பிச்சு எங்க போகுது ஏன் பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது நிம்மதியான தூக்கம் இல்லை ஏன் நிம்மதியான தூக்கம் இல்லை ஏன்னா நிம்மதியான எண்ணம் இல்லை ஏன் நிம்மதியான எண்ணம் இல்லை மனம்னா என்னன்னு புரியல மனம்னா ஏன்னு புரியல யாரும் சொல்லித்தரல ஏன் யாரும் சொல்லித்தரல எவனுக்கும் தெரியல தெரிஞ்சவன்லாம் என்ன பண்ணுறான் பிஸ்னஸ் பண்ணுறான் தொழில் பண்ணுறான் மற்றவன்லாம் என்ன பண்ணுறான் ஜாலியாக அவன் வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு இறைவன் இதை எனக்கு உணர்த்தி இருக்கிறார் நான் மட்டும் இதை அனுபவித்துக் கொள்கிறேன் அது சுயநலம் கிடையாது எதுக்கு ஊர் வம்பு எதுக்குன்ட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க ஏன் இப்படி பப்ளிக்காக வந்து சொன்னால் கேள்வி கேட்பீங்களே யார் பதில் சொல்கிறது என்னென்னமோ கேள்வி கேட்பீங்க இந்த பக்கம் இருந்து ஒரு கேள்வி வரும் அந்த பக்கம் இருந்து ஒரு கேள்வி வரும் லாஸ்ட்டில் இருந்து ஒரு கேள்வி வரும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஆஃப் பண்ணி உங்களை நேர்படுத்தி நெறிப்படுத்தி உங்களை நம்ப வச்சு அதை பயணம் பண்ண வைக்கிறதுக்குள்ள நம்ம கஷ்டம் ஐயோ கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா இத்தனையும் கடந்தால் ஒழிய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போது இந்த மலச்சிக்கல் எதுக்கு காரணம் மனம்தான் மனம் கெட்டு விட்டது என்றால் வாழ்க்கையும் கெட்டுரும் மனம் தெளிவாயிருச்சு நீங்க புது புது சிந்தனைகளா வரும் நீங்க உங்க கண்ணு முன்னாடி தெரியுது இல்ல லைட்டு ஃபேனு ஸ்பீக்கரு கேமரா ஃபிளைட்டு பஸ்ஸு காரு வீடு வாசல் இது எல்லாமே எதுல இருந்து கிரியேட் ஆனது தாட்ல இருந்து கிரியேட் ஆனது அப்ப தாட்டே வேணான்றீங்க தாட் இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் யூடியூப் பார்த்துருக்க முடியுமா தாட் இல்லைன்னா நான் யூடியூப்பில் பேசியிருக்க முடியுமா தாட் இல்லைன்னா இவ்வளோ ஞானம் உங்களுக்கு இவ்வளோ எளிதாக கிடச்சிருக்குமா விர்ச்சுவலி இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஞான தெளிவுக்கு நீங்கள் போயிருப்பீங்களா அந்த தாட் இல்லைன்னா பஸ்ஸில் வந்திருக்க முடியுமா சக்கரத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு பேர் உலக சிருஷ்டி என்று பெயர் இதுக்கு பேர் என்ன சிருஷ்டி சிருஷ்டினா
உலக இயக்கம் என்று அர்த்தம். புரிஞ்சுதான் நான் சொன்னது? இந்த உலக இயக்கம் நடைபெறணும்னா அவன் அவனுக்கு வரக்கூடிய தாட்டை வச்சு மெட்டீரியலைஸ் பண்ணி பிசிக்கல் ரியாலிட்டியில மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்போ பிரச்சனை அது கிடையாது, நிம்மதியாக இருக்கீங்களா இல்லையான்றது தான் பிரச்சனை. இப்போ அறிவு முக்கியமா இல்லை நிம்மதியான வாழ்க்கை முக்கியமா? அந்த நிம்மதியான வாழ்க்கை இந்த கண்டுபிடிச்சவங்கிட்ட கூட இல்லை, யாருக்கிட்ட தெரியுமா இருக்கு? இப்படின்னா என்ன அர்த்தம், என்னங்க அர்த்தம்? நீரோடை நிலையில் யாரெல்லாம் மனதை ஃப்ரீ ஃப்ளோவில் விடுறாங்களோ அவங்க மட்டும்தான் நிம்மதியாக சுச்சுவேஷன் ஒவ்வொன்றையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. வேறு யாரும் நிம்மதியாக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் சொல்கிறது ஒன்று தான், அதை சிம்பிளாக சொல்லிட்டேன். மனம் அமைதியாக இருக்கணுமா, சரணாகதி நிலையில் இரு. கர்மம் அழியணுமா, கருணை உணர்வோடு எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல பாரு. இது ரெண்டை தவிர உச்சகட்ட உபதேசம் எந்த புக்லேயும் கிடையாது. இதைத்தான் மாற்றி மாற்றி சுருட்டி சுருட்டி வளைச்சு வளைச்சு ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட்ஸ்லையும் எழுதியிருக்காங்க. இறுக்கமாக பிடிச்சிங்க, நிம்மதியாக சந்தோஷமாக ஒவ்வொரு சுச்சு. இங்கே பாருங்க, மனுஷனாக போகிறதா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணித்தான் ஆகணும். பிரச்சனை வரதான் செய்யும். அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. மனிதனாக பிறந்துட்டீங்கனாவே இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் கர்மாவுக்கு அவன் பிரச்சனையை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, கர்மாவை கண்டு ஓடுறீங்க, அப்படிலாம் ஓட முடியாது. நீங்கள் அனுபவிச்சு தீராமல் அது போகாது. இவ்வளோ நாள் ஓடணும்னு நினச்சிங்களா, ஓட முடிஞ்சு அவங்களால? அனுபவிச்சு தானே முடிக்கிறீங்க ஒவ்வொரு டைமும். இப்போ வேற வழி இல்லை, ஞானத்தை வைத்து உங்கள் வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணி கர்மாவை கடந்து எப்படி அடுத்த நிலையில் போகிறதுன்னு யோசிக்கணும். அதுக்கு வில் பவர் ரொம்ப அவசியம். வில் பவர் வேணும்னா சரணாகதி நிலை மிக 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 அவசியம். ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழணும்னா ஆனந்தமாக ஒரு சுச்சுவேஷன் நடக்காது. கஷ்டமாக ஒரு சுச்சுவேஷன் நடந்தாலும் இதை எப்படி நான் ஆனந்தமாக பார்க்குறேன்றதுல தான் அந்த ஆனந்தமே இருக்குது. எத்தனை பேத்துக்கு புரியுது நான் சொன்னது? கஷ்டமாக ஒரு சூழ்நிலை நடக்கும், கஷ்டமாக ஒரு சூழ்நிலை நடக்கும்போது இதை எப்படி நான் ஆனந்தமாக பார்க்கறது அப்படின்ற அந்த பக்குவத்தில் தான் ஆனந்தம் இருக்குது. எப்பயுமே ஆனந்தமாகவே சம்பவம் நடக்கும்னு நினைக்காதீங்க. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன், இந்த கடவுளுக்கு அறிவே இல்லை. இப்படி ஒரு அழகான ரோஜா பூவில் போய் இப்படி கையை குத்தக்கூடிய முள்ளை படைச்சிருக்கிறானேன்னு நினச்சிங்கன்னா டிப்ரெஷன். நீங்கள் எல்லோரும் இப்போ அப்படி தான் பார்க்குறீங்க. இதை எப்படி பார்க்கணுன்னா, கடவுளுக்கு எவ்வளோ கருணை பாருங்க, இப்படி கையை குத்தக்கூடிய முள் இருக்கக்கூடிய செடியில் கூட எவ்வளவு அழகான ரோஜாவை படைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் பீஸ் பிளிஸ். இப்போ எப்படி பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.